Hi students, chapter 10, exercise 10.4, question number 5. Show that y equal to ax plus b by x is a solution of the differential equation. In the vehicle sambar only theory one day, in the sambar in the proof on a solanga. So, upon a proof under the theory at the go. So, y equal to ax plus b by x. Okay, நமக்கு தெரியும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஆர்டர் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ரெண்டு இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம ரெண்டு டைம் வந்து வகையிடணும். அது போக இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டும் ரெண்டு தான் இருக்கு. ஸோ அதனால கூட நம்ம ரெண்டு டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் வகையிற்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்குவோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வகையிடுறோம். அப்போ வகையிடும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கிடைக்குன்னா, இங்கே ஒய் இருக்கு, அப்போ டிஒய் பை டிஎக்ஸ். ரைட் சைடில் ஏ அப்படி எழுதிக்குவோம் கான்ஸ்டன்ட்டு. எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒன்று கிடைக்கும், ப்ளஸ் பி அப்படி வச்சுக்குவோம். இங்கே வந்து எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மை யூஸ் பண்ண போகிறோம், அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என். அதுக்கு என்னென்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ அந்த ஃபார்மை யூஸ் பண்ணும்போது இங்கே என்னங்கிறது மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். அப்போ வந்து மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் டூன்னு கிடைக்கும். ஸோ இதான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எழுதுவோம். ஸோ ஏ இன்ட்டு ஒன் ஏ, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் டூ. ஓகே, இப்போ நம்ம அகெயின் நம்ம எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி டிஓ பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸை பொறுத்து மாதிரி வகையிடும் போது என்ன ஆயிரும், ஆர்டர் டூ ஆயிரும். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது கான்ஸ்டன்ட், அப்போ ஜீரோ மைனஸ் பி அப்படி வச்சுட்டு இங்கே அதே போல் இந்த ஃபார்மை யூஸ் பண்ண போகிறோம், அதாவது எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்ம்லாம். ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், அப்போ என் மைனஸ் ஒன்னுங்கிறது மைனஸ் டூ மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் த்ரீன்னு கிடைக்கி. ஸோ இதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் டூ பி, டூ பி எக்ஸ் பவர் எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம ஒய் டபுள் டேஸ் ஒய் டேஸ் ஒய் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணி ரைட் சைடில் ஆன்சர் ஜீரோ வருதுன்னு செக் பண்ணுறோம். ஸோ எல்கேஜி சைட் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஒய் டபுள் டேஸுங்கிறது என்னென்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இந்த வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுறோம். அதே போல் டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ இந்த வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து ஒய் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், அப்போ டூ பி இன்ட்டு, அப்போ வந்து பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அடுக்கு ரெண்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்குவோம். பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது எக்ஸு, அப்போ அடுக்கு ஆட் பண்ணும்போது எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ, அப்போ ஏ எக்ஸ் அல்லது எக்ஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், ஏ எக்ஸ்னு வச்சுக்குவோம். அடுத்தது அதே போல் இந்த எக்ஸும் எக்ஸும் மல்டி பண்ணும்போது அடுக்கு ரெண்டு நம்ம கூட்டிக்குவோம், ஏன்னா பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு கிடைக்குது. மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் ஃபஸ்ட்டு உள்ள அனுப்புவோம், ஏஎக்ஸ் மைனஸ் பிஏ பி இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ். ஓகே, இந்த ரெண்டு குரூப்பிங் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸ் ஏஎக்ஸ் இந்த மைனஸ் ஏஎக்ஸ் கட் பண்ணிடுவோம். டூ பி எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் மைனஸ் இந்த ரெண்டு ஆட் பண்ணுவோம், மைனஸ் டூ பி எக்ஸ் பவர் ஒன். அது ரெண்டு டைம் இருக்குது, ரெண்டு ஆட் பண்ணும்போது ரெண்டு கிடைச்சிரு, அப்போ டூ பி எக்ஸ் பவர் மைனஸ் ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் ரெண்டும் வந்து என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரு, அப்போ நமக்கு கேன்சல் என்ன கிடைக்குது அப்படின்னா ஜீரோ கிடைக்குது. ஜீரோ விச் இஸ் ஆர்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் ஜீரோ கொண்டு வந்துட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா இந்த ஈக்குவேஷனை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய தீர்வுன்னு சொல்லிடலாம். ஓகே, இந்த வாய்க்கல் சாம்பாட்டினுடைய தீர்வு வந்து என்னது, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ப்ரூஃப் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் ஹென்ஸ் தி ப்ரூஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.